இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். நேத்து கமிஷன் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜயலட்சுமி என்னன்னாங்களே தெரியலையே. ஏதாவது சீமான் கிட்ட ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இப்ப ஏதாவது ஆன் த வே டு பெங்களூர் அப்படின்னு எதுவும் போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமா இருந்திருக்கும். ஏன்னா நேத்து கமிஷனர் ஆபீஸ்ல என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில பிரஸ்காரங்க, எல்லாரும் கிடையாது, ஒரு சில பிரஸ்காரங்க வந்து அவங்க கேட்ட கேள்விகள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. சோ என்னால கொஞ்சம் ஸ்மூதா அதுக்கு பதில் சொல்ல முடியல. சும்மா அங்க மேலும் மேலும் பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சும்மா அங்க ஒரு டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு நல்லபடியா நான் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டேன். சோ பெரும்பாலான பிரஸ்ஸுக்கு வந்து என்னால ஃபுல்லா அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல என்ன அப்படின்ற விஷயங்கள். சோ நான் இன்னைக்கு பாத்துட்டு இருந்தேன், நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல உட்காந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து விஜயலட்சுமின்ற காசுக்காக தான், செட்டில்மெண்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசா செட்டில்மெண்ட் தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சீமான் வந்து போன் பேசிட்டா வந்து உடனே அவங்க வந்து பெங்களூர் கிளம்பி போயிடுவாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயலட்சுமிக்கு தான் தெரியும், ஓகேயா, விஜயலட்சுமி வந்து விஜயலட்சுமிக்கு என்ன வேணும்னு விஜயலட்சுமி தான் தெரியும். அதுதான் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் மறந்துடுறாங்க, ஓகேயா, 2011 நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒத்த பொண்ணா, ஓகேயா, என்ன பத்தி கவலைப்படாம எவ்வளவு ஒரு மிரட்டல் இருந்தாலும் வந்து கமிஷன் ஆபீஸ் போய் நான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு பொண்ணு படக்கூடாது அப்படின்னு 2011 வந்து சீமான் மேல வழக்கு கொடுத்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வந்ததே நான் தான். ஆனா எனக்கு இருக்கிற ஒரு பலகீனம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நமக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்ன அப்படின்னா, நம்ம யார் கூட வாழ்ந்திருக்கிறோம், நம்ம கணவர், நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம், இதெல்லாம் ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகும்னா, சரி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது திருந்தி வருவாங்களோ, அவங்க ஏதாவது வந்து சரி அவங்களை ரொம்ப கடுமையா நம்ம ஏதோ பனிஷ் பண்ணக்கூடாதோ அப்படின்றா நம்ம கொஞ்சம் சில வாய்ப்புகள் கொடுப்போம். அதுதான் என் விஷயத்துல ஆச்சு. இப்போ சீமான் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில், இப்ப சீமான் இருக்கிறப்ப ஒரு பொருளாதார ரீதியா அவர் என்ன வளர்ந்துருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல சீமான் அப்ப இருக்கல, ஓகே, எல்லாருக்குமே தெரியும். நான் தான் வந்து சீமானுக்கு வந்து என்னையே அழிச்சுக்கிட்டு என் சொத்துங்க, என் காசுங்க, என் நகைங்க அப்படின்னு எல்லாம் சீமானுக்கு எடுத்து கொடுத்து நான் வாழ்ந்த அந்த 2-3 வருஷம் என்ன இருக்குதோ, ஒரு நாள் கூட சீமான் மாமா எனக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டவளே கிடையாது. இப்போ நான் எங்க அக்காவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்கும் போது கூட தெரியும், நான் பெரும்பாலும் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்வேன், ரொம்ப குறைவா நான் எனக்காக வாழ்றது. சோ நான் என்னைய அழைச்சுக்கிட்டே தான் சீமான் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் சீமானுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சோ அங்க வந்து நான் வந்து சீமானுக்கா சீமான் இருக்கிற காசுக்காக சீமான் கடந்தேன் அப்படின்ற வராது, ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட்டுக்காக தான் விஜயலட்சுமி இந்த கலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2023 மார்ச்ல வந்து ஒரு பேச்சுவார்த்தை சீமான் பண்ணாரு இல்லையா, அதாவது இந்த திமுக காரங்க முன்னாடிலாம் ரொம்ப அசிங்கமா இருக்குது, திமுக காரங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, சோ வந்து நான் மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துடுறேன், அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும், அதாவது இந்த எம்பி எலெக்ஷன் இருக்கு இல்லையா அது முடிகிற வரைக்கும் பெங்களூர்ல இருக்க சொல்லு, சென்னை பக்கமே வர வேண்டாம், நான் வந்து மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மதுரை செல்வம் வச்சு சீமான் பேசினார் இல்லையா. அந்த பேச்சுவார்த்தை பண்ணும் போதே அவங்க வந்து கிளியரா என்ன சொன்னாருன்னா, சீமானுக்கும் மதுரை செல்வமுக்கும் எனக்கு தவிர யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, அதாவது கைவிலி ஆகட்டும் கட்சிக்காரங்க ஆகட்டும் யாருக்குமே உலகத்துல இது தெரியக்கூடாது நம்ம 3 பேர் தவிர அப்படின்ற டீல் தான் சீமான் சொன்னார். ஆனா நான் காசுக்காக தான் இதை பண்ணிருந்தேன் அப்படின்னா அவட்ட நல்லா சந்தோஷமா காசு வாங்கி போட்டுட்டு கொஞ்சம் சீமான் அப்படியே வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு, நான் இங்க பெங்களூர்ல இருக்கிறேன் அவர் சென்னையில இருக்கிறாரு, அவருக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு நான் வந்து இருந்துட்டு இருந்தேன்னா யாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்காதே, நான் அங்கேயும் ஏன் போராடினேன். மார்ச் 27 டெபாசிட் பண்ணாங்க, ஒரு டெபாசிட் பண்ண ஃபியூ டேஸ்லயே வந்து நான் மனோஜ் அதர்ம மனோஜ் தம்பிக்கு கால் பண்ணி நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி 50,000 ரூபான்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துருக்காங்க தம்பி, என்னை சென்னைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்புறம் அந்த பொண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, என்னையும் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு, இதெல்லாம் என்னன்னு வந்து சென்னையில வச்சு நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன், ஓகே. சோ அன்னைக்கு நான் வந்து அமைதியா இருந்துட்டு இருந்தேன்னா இப்படி ஒரு டீல் பேசிருக்கிறதே யாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்காத, யாருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னையும் செல்வமும் சீமானும் தவிர. சோ அப்போ நான் வந்து நியாயமா வந்து நான் வந்து பண்ணதானே வந்தேன். ஆனா அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீங்க வந்து திரும்பி போயிடுங்க, நான் வந்து அக்காக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, சரி இவர் வந்து இதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண போறாரு போலக்கு, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அதுக்குதான் நான் வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் வந்து சீமான் என் கூட குடும்பம் நடத்தணும்ட்டோ, சீமான் கூட நான் மீண்டும் வாழணும்னு நான் வந்து பேச சொல்லல,
மதுரை செல்வமே பேசிட்டு இருந்தோம். இந்த மூணு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளி ஆடியோ கிளிப் ரெண்டு ஆடியோ கிளிப் தான் சீமான் வந்துச்சே தவிர என்ன நான் தினம் செல்வம்க்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேயா, நான் ஒரு மனைவியா வந்து பேசி நான் இப்ப வீடியோல வந்து சீமான்ட்ட பேசுற மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா இப்படிங்களாமா எல்லாம் நான் வந்து ஒரு மனைவியா தினம் மூணு மாசம் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். அது போகுது, சீமான் பாக்குறாரு. நான் சீமான் எனக்கு எதுவும் கொடுக்காத போதுதான் நான் அதுக்குதான் செல்வம் பேச சொல்லி சொன்னேன். சீமான்ட்ட சீமான பேச சொல்லுங்க. சீமான் கிட்ட வந்து அவர் என்ன மனசுல வச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கைவிலையும் இருக்குது, என்னையும் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் உண்மையா நடக்க போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சீமான பேச சொன்னேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து நான் கேட்டப்போ ஆகஸ்ட் வரைக்கும் சீமான் அதை பேசவே மாட்டேன்ட்டார். ஓகே, அப்ப நீங்க கேப்பீங்க இப்ப நெக்ஸ்ட் எதுக்கு விஜயலட்சுமி வந்து இங்க கிளம்பி வந்தாங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க. மதுரை செல்வம் ஒரு ஸ்டாண்டர்ட் தான் பாத்தீங்களா, அதாவது அவன் ஸ்டார்ட் பண்ணா பாத்தீங்களா, நான் ஒரு கோடி செட்டில்மெண்ட் பண்ணிருக்கேன், கையில காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு ஆடியோ ஆபாச ஆடியோ அமிச்சு உன் மானத்தை நான் இப்ப வாங்க போறேன் பாரு, அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆமிச்சான் பாத்தீங்களா. அங்கதான் எனக்கு வந்து டோட்டலா வந்து ஓ, இனிமேல் மாமா புருஷன் பாசம் அந்த எதுவும் பார்க்காம தூக்கி எல்லாத்தையும் விசிறடிச்சுட்டு சென்னை வந்து என்னோட கடமை என்ன, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அப்படின்னு கிளாரிட்டி நானும் எடுத்துக்கணும், மக்களுக்கும் கொடுக்கணும். சோ இனிமேல் நோ காம்ப்ரமைஸ், எந்த அன்பு பாசமும் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு தான் தெளிவா வந்து நான் இப்ப பண்ணது. ஓகே, அதுதான் கூட வீரலட்சுமி அம்மாவையும் வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க என்ன வந்து காத்துட்டு இருக்கிறோம்னா காவல்துறை இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். ஓகே, அதுக்கு ரெண்டு மூணு நாள் நாங்க நம்ம வந்து டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா. சோ அவங்க என்ன ப்ரொசீஜர் பண்றாங்க, ஏன்னா 2011 கேஸ் எல்லாத்தையும் எடுக்கும் போது அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம். சோ இந்த வாட்டி எந்த காம்ப்ரமைஸ் எந்த செட்டில்மெண்ட் கிடையாது. ஓகே, தெளிவா பாஸ்ட்ல வேணா நான் குழம்பிருக்கலாம், அதாவது நான் 12 வருஷம் எடுத்திருந்திருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் ஏமாந்து போகக்கூடியவதான், ரொம்ப அன்பானவதான், அதனால 12 வருஷம் எனக்கு எடுத்திருந்திருக்கு. என்னைக்கு இந்த ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்களோ மதுரை செல்வம் இந்த மாதிரி 1 கோடி கொடுத்திருக்கிறேன் அப்படின்ற அவதூறு ஸ்டார்ட் பண்ணாங்களோ நானும் இப்ப வந்து போர் அப்படின்ட்டு நான் கிளியரா இப்ப டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து யார் பேசினாலும் வந்து ஐயோ நாங்க இப்ப வந்து இந்த ரெண்டு மூணு நாள் இதுல வந்து சீமன் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா இது கோர்ட் வயல மூவ் பண்ணி, ஓகே நெக்ஸ்ட் என்ன அதுவும் இல்லைன்னா போராட்டங்கள் பண்ணி சீமான கைது பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கிறேன். ஓகே, எந்த செட்டில்மெண்ட்டும் நான் என் மக்கள் கூட வாழ்ந்தா சென்னையில நான் தானா வாழ போறேன், உன் காசு எனக்கு எதுக்கு, நான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல எனக்கு சப்போர்ட் நிறைய இருக்காங்க, எனக்கு எல்லா வழியிலயும் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சென்னையில தமிழ்நாட்டுல மக்கள் இருக்காங்க. சோ நான் எதுக்கு வந்து பெங்களூர்ல கஷ்டப்பட்டு இருக்கணும்னு கேட்டுட்டுதான், நான் சென்னையில என் மக்கள் கூட வாழணுன்றதான நான் போராடிட்டு இருக்கேன். சோ நான் அததான் போராடிட்டு இருக்கிறேன், நான் அததான் பண்ணுவேன், ஃபியூச்சரும் நான் அததான் பண்ணுவேன். சோ திரும்பி நான் காசு வாங்கிட்டு பெங்களூர் போறது அப்படின்ற எல்லாம் கிடையாது. ஓகே, சோ நான் இதை தெளிவுபடுத்திடுறேன், எதுவுமே தெரியாம பாவம் ஓகே எதேதோ வந்து பேசி என்னை ஹர்ட் பண்ணாதீங்க. நான் இந்த வாட்டி தெளிவா சீமான அரெஸ்ட் பண்ணி காட்டுறதுன்றதான் அதான் டார்கெட்டா வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் மெதுவா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா காவல்துறை அவங்க டைம் எடுக்கிறாங்க. காவல்துறை தான் கொஞ்சம் தாமதம் பண்ணாங்கன்னா நாங்க நெக்ஸ்ட் கோர்ட்டுக்கு போனோம், போராட்டங்கள் பண்ணோம், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடந்து கிளாரிட்டியோட சீமானை கைது பண்ண வச்சு அவர் இன்னைக்கு கூட காலையில சொன்னார் இல்லையா கேவலம் அப்படின்னுட்டு, நீ ஏதோ வேற யாரும் என் கூட வாழ்ந்துட்டு அந்த கேஸ கூட வந்து சீமான்ட்ட கேட்டு நீ கேவலம்னு சொல்லல, நீ பண்ணிக்கிற கேவலத்தை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. 42 வயசு வரைக்கும் நீ எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுன்றது மக்களுக்கே இப்ப தெரிஞ்சு போச்சு. சோ இந்த கேவலம் சொல்லிட்டு போறது கடந்து போறது நீ கடந்துதான் போவ, ஏன்னா உனக்கு வந்து இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா, பிரச்சனை இருக்குது இப்ப எனக்கு தான், அதனால நான் தான் போராடி தமிழ்நாடு மக்களுக்கு கிளாரிட்டியா என்ன பண்ணணுமோ அது நான் என் தரப்புல இருந்து பண்ணுவேன். ஓகே, சோ கிளியரா இருங்க, நான் இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருப்பேன். ஓகே, நான் என்ன எனக்கு என்னோட சீமான கைது பண்ண வைக்கிறதுல உறுதியா இருக்கேன், நான் அதை தான் பண்ணுவேன். யார் பேசி என்ன காம்ப்ரமைஸ்னா நோ செட்டில்மெண்ட், நோ காம்ப்ரமைஸ், நோ ஃப்ரெண்ட்ஷிப், சீமானுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்றது இந்த வீடியோ வாயில நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, சோ எந்த போராளிகள் பிற அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் ஓகே மக்கள் யார் வேணாலும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், யார் சப்போர்ட் கொடுத்தாலும் நாங்க அதை ரொம்ப அன்பா வரவேற்போம். ஓகே, சோ உங்க எல்லாரோட அன்பும் உங்க எல்லாரோட ஆதரவும் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.